ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா. இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, பிசிஓடின்னு சொல்லக்கூடிய கர்ப்பப்பை நீர்க்கட்டிகளை ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2ல இருக்கிறவங்களுக்கு வீட்டில் இருக்கிற பொருட்களை பயன்படுத்தியே ஹோம் ரெமிடிஸ் மூலமாக எப்படி குணப்படுத்துவது என்பது தான். கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், இன்னொரு வீடியோடைய லிங்க்கை கொடுத்துருக்கேன். அது என்ன வீடியோனா, இந்த கர்ப்பப்பை நீர்க்கட்டிகள் வந்தால் என்ன மாதிரியான அறிகுறிகள் எல்லாம் இருக்கும், இந்த கர்ப்பப்பை நீர்க்கட்டிகள் ஏன் வருது, அதுக்கான என்ன காரணம், இந்த கர்ப்பப்பை நீர்க்கட்டிகள் வந்த பிறகு உங்கள் உடம்புக்குள்ளே என்ன மாதிரி அறிகுறிகள் இருக்கும் என்பது தான் அந்த வீடியோடைய லிங்க். ஸோ அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது அறிகுறி இருக்கா என்பதை அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போது இந்த கர்ப்பப்பை நீர்க்கட்டிகளை எப்படி ஹோம் ரெமிடிஸ் மூலிமா, ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2ல இருக்கிறவங்களுக்கு எப்படி ஹோம் ரெமிடிஸ் மூலமாக குணப்படுத்துறது பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இது நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு, இந்த கர்ப்பப்பை நீர்க்கட்டிகள் பிசிஓடி இருக்கிறவங்கள மூணு விதமான கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று வந்துட்டு ஸ்டேஜ் 1 ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்க, ரெண்டாவது இன்டர்மீடியட் இடைநிலையில் இருக்கிறவங்க, மூணாவது லாஸ்ட் ஸ்டேஜ். ஸோ இவங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போய் அட்மிஷன் பண்ணி தான், அவங்க டாக்டர் மூலமாக சிகிச்சை எடுத்து தான், லேப்ரோஸ்கோபி மூலமாக தான் அவங்க இந்த கர்ப்பப்பை நீர்க்கட்டிகளை கிளியர் பண்ணிக்க முடியும். ஆனால் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2ல இருக்கிறவங்க ஆரம்ப காலத்திலே இதை கண்டுபிடிச்சா வீட்டில் இருக்கிற பொருட்களை பயன்படுத்தி குணப்படுத்திக்க முடியும். இந்த கர்ப்பப்பை நீர்க்கட்டிகள் பார்ப்பதற்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பலூனில் தண்ணி ஃபில் பண்ணி வச்சா எப்படி இருக்கும், ஒரு கொப்பில் வந்தால் எப்படி அது ஃபுல்லாக தண்ணி இருக்கும், அந்த மாதிரி தான் கர்ப்பப்பை நீர்க்கட்டிகள் கர்ப்பப்பைக்குள்ளே நிறைய சின்ன சின்னதாக நிறையா இருக்கும், பெருசாகவும் இருக்கும். இந்த கர்ப்பப்பையில் வரக்கூடிய நீர்க்கட்டிகளால் மிக முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா, சினப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. கர்ப்பப்பைக்கு மேலே இருக்கும், ஸோ அதுலேருந்து உயிர் அணுக்களை வெளியே வரவிடாமல் தடுக்கிறது. ஸோ இதனால தான் வந்துட்டு பல பிரச்சனைக்கு காரணமாக இருக்குது. மாதவிடை கோளாறுக்கு காரணமாகவும் இருக்குது, ஒழுங்காக பீரியட்ஸ் ஆக விடாமல் பார் பண்ணுது, ப்ரெக்னென்ட் ஆக விடாமல் பண்ணுது, ஃப்யூச்சரில் வந்துட்டு டயபிட்டிஸ் வரத்துக்கு இல்லை ஹார்ட் ப்ராப்ளம் வரத்துக்கு இல்லை கேன்சர் வரத்துக்கும் இந்த நீர்க்கட்டிகள் தான் வழிவகுக்குது. ஸோ இதனால் நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் இந்த நீர்க்கட்டிகளை நீங்கள் அறிகுறிகளை வச்சே கண்டுபிடிச்சிட முடியும். ஏன்னா ஹாஸ்பிட்டலையும் இந்த கர்ப்பப்பை நீர்க்கட்டிகளை கண்டுபிடிக்க டைரெக்டாக டெஸ்ட்டு இல்லை ஸ்கேன் அப்படின்னு இது வரைக்கும் எதுவுமே கிடையாது. ஸோ இதனால் டாக்டர்ஸ் சில அறிகுறிகளை வச்சு தான் இதை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் உடல் எடை அதிகரித்தல், இல்லை உடல் வெயிட் வந்து கம்மியாகிறது, பிளட் டெஸ்ட்டு, சுகர் டெஸ்ட்டு, இன்சுலின் டெஸ்ட்டு, ஹார்மோன் டெஸ்ட்டு, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், இது மூலிமா தான் டாக்டர்ஸ் வந்துட்டு கர்ப்பப்பையில் நீர்க்கட்டி இருக்குது அப்புறம் நீங்கள் சொல்லக்கூடிய அறிகுறிகளை வச்சு தான் இந்த கர்ப்பப்பை நீர்க்கட்டிகள் வந்துட்டு எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணுறாங்க. ஸோ அதனால் நீங்களே வந்துட்டு உங்களுக்கு உடம்புல ஏற்படக்கூடிய அறிகுறிகளை வச்சு இந்த கர்ப்பப்பை நீர்க்கட்டிகளை கண்டுபிடிக்க முடியும். இப்போது இந்த ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2ல இருக்கிறவங்களுக்கு வீட்டில் இருக்கிற பொருட்களை பயன்படுத்திய கர்ப்பப்பை நீர்க்கட்டிகளை எப்படி குணமாக்குவது என்பதை பார்க்கலாம். ஒன்று, கற்சுழைக்காய் சூரணம். இந்த கற்சுழைக்காய் வந்துட்டு கிராமப்புறங்களில் நிறையவே கிடைக்கும். இது ஓரமாக பார்த்தீங்கன்னா நிறைய வயல்வெளிகளில் வந்துட்டு வளைஞ்சிருக்கும். இதனுடைய காய் பார்த்துச்சு மேலே முள்ளு முள்ளாக நீள்வட்டமாக இருக்கும். ஸோ இதனுடைய விதையை எடுத்து நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் கசப்பு அதிகமாக தான் இருக்கும். இது நாட்டு மருந்து கடையிலே இந்த விதை கிடைக்கும். ஸோ இதை வாங்கி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை டெய்லி காலையில் அப்புறம் நைட்டு அரை டீஸ்பூன் வந்துட்டு சுடுதண்ணிலையோ இல்லை பாலிலையோ இல்லை மோர்லேயோ சேர்த்து சாப்பிட்லாம், ஏன்னா கசப்பு இருக்கும். ஸோ நீங்கள் மோரில் கூட சேர்த்து சாப்பிடுங்க. இதை தொடர்ந்து 2 மாதம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த கர்ப்பப்பை நீர்க்கட்டிகள் ஃபுல்லாக வத்தி போயிட்டு சரியாகிடும். ரெண்டாவது, மலை வேம்பு. வேப்ப மரம்னாவே அதில் நிறைய மூலிகை குணம் இருக்குது அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த மலை வேம்பும் அப்படி தான். இந்த மலை வேம்புனுடைய இலை, பட்டை, இல்லை காய், இல்லை வேர், இதில் எது கிடைச்சாலும் நீங்கள் அதை எடுத்து அதில் இருக்கிற சாரை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 25 ml வந்துட்டு நீங்கள் சாரை எடுத்து தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி, உங்களுக்கு பீரியட்ஸ் தள்ளி போதில்லை அந்த டேட்டில் இருந்து தொடர்ந்து 1 மாதம் நீங்கள் இதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பீரியட்ஸ் தள்ளி போகிறது வந்து நீர்க்கட்டி பிரச்சனைலேருந்து உங்களுக்கு நல்ல வந்துட்டு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த மலைவேம்பு சாரை நீங்கள் குடிக்கும்போது ஆயில் ஃபுட்டை சாப்பிடக்கூடாது, ஆயிலையும் சாப்பிடக்கூடாது, தென் புளியும் நீங்கள் சாப்பிடக்கூடாது, உணவில் சேர்த்துக்கக்கூடாது. மூணாவது, அசோக மரப்பட்டை. இந்த அசோக மரம் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய இடத்துல அழகுக்காக ஃபேஷனுக்காக வளர்க்குறாங்க. ஸோ இந்த அசோக மரப்பட்டையை ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அது ஒரு டம்ளர் தண்ணியில் நல்லா கொதிக்க வைங்க. அந்த டம்ளர் தண்ணி வந்து பாதி டம்ளர் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு அதை எடுத்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் தேன் கலந்து தொடர்ந்து காலையிலையும் சாயந்தரமும் நீங்கள் 2 மாதம் குடிக்கணும். அப்படி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த நீர்க்கட்டிலேருந்து உங்களுக்கு முழுமையாகவே குணமடையும். ஸோ அந்தளவுக்கு மூலிகை இதில் இருக்குது. நாலாவது, அரச மரத்தினுடைய இலை, அந்த கொழுந்து இலை இருக்கு பார்த்தீங்களா, பிஞ்சாக இருக்கும் பாருங்கள் அந்த இலை,
அரச மரத்தை சுற்றினா குழந்தை பாக்கியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த அரச மரத்து இலையை கொழுந்து இலையை எடுத்துக்கோங்க, அதோட சுத்தமாக காய்ச்சின பசும்பாலை சேர்த்து நல்லா நெல்லிக்காய் சைஸுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை டெய்லியும் சாப்பிட்டு வரணும். அப்படி இல்லைன்னா அந்த அரைச்சிருக்கிற இலையை பாலில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்க கூட 42 நாளுக்கு நீங்கள் அதை குடிச்சிட்டு வரணும். காலையில் குடிக்கணும். இப்படி நீங்கள் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆகுறதுல பிரச்சனை இருக்காது, உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், அப்புறம் கர்ப்பப்பை நீர்க்கட்டிய பிரச்சனையும் உங்களுக்கு சரியாகும், உங்களுக்கு கர்ப்பப்பை தொடர்பான எந்த பிரச்சனையும் வராது. ஸோ அதனால் இந்த அரச மர இலையை எடுத்து பாலில் மிக்ஸ் பண்ணி டெய்லி காலையில் குடிச்சிட்டு வாங்க. 5வது செம்பருத்தி பூ தேநீர். இந்த செம்பருத்தி பூவை எடுத்துக்கோங்க, அதில் சுடுதண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்து அதோட தேன் சேர்த்து நீங்கள் டெய்லி குடிச்சிட்டு வாங்க. நீங்கள் காலையிலையும் குடிக்கலாம், சாயந்தரமும் குடிக்கலாம். இப்படி தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கர்ப்பப்பை தொடர்பான எல்லா பிரச்சனையுமே உங்களுக்கு தீரும். கர்ப்பப்பை தொடர்பான எந்த பிரச்சனையும் உங்களுக்கு ஃப்யூச்சர்லேயும் வராது. ஸோ இயற்கை கொடுத்துருக்க இந்த மூலிகளை பயன்படுத்தி கர்ப்பப்பையில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளையும் சரியாக்க முடியும். ஸோ அதனால் தைரியமாக நம்பி இதை நீங்கள் வீட்லேயே செய்யுங்க. டாக்டருடைய அட்வைஸும் எடுத்துக்கங்க. தென் ஸ்கேன் பண்ணி உங்களுடைய கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய நீர்க்கட்டினுடைய அளவையும் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாமே வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கர்ப்பப்பை தொடர்பான ப்ராப்ளம் எந்தளவுக்கு குறைஞ்சிருக்கு, எந்தளவுக்கு குணமாயிருக்கு என்பதை கீழே கமெண்டில் டைப் பண்ணுங்கள். இது எல்லாமே வந்துட்டு ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு, இடைநிலையில் இன்டர்மீடியட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் இப்போ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே யூஸ் ஆகும். ஸ்டேஜ் 3 இருக்கிறவங்களுக்கு இந்த பிசிஓடி கர்ப்பப்பை நீர்க்கட்டிக்கு ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆகணும். ஸோ ஹாஸ்பிட்டலில் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட், என்ன மாதிரி சிகிச்சை முறையில் அதை குணப்படுத்துகிறாங்க என்பதை தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு லேப்ரோஸ்கோப்பி மூலம் டெஸ்ட் பண்ணுவாங்க. கருமுட்டை இருக்கக்கூடிய சினப்பை, சினப்பையினுடைய வாய்ப்பகுதி, அந்த குழல் பகுதி, கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய நீர்க்கட்டைகளுடைய அளவு எல்லாத்தையுமே இந்த லேப்ரோஸ்கோப்பி மூலமாக தான் செக் பண்ணுவாங்க. அடுத்தது இந்த லேப்ரோஸ்கோப்பி மூலமாகவே சினப்பையில் இருக்கக்கூடிய நீர்க்கட்டிகளை வந்துட்டு பலூனில் ஊசி குத்தினா எப்படி உடையும், நம்ம வந்துட்டு கொப்பில் இருக்கிறதுல வந்து ஊசி குத்தினா எப்படி அது உடஞ்சி தண்ணி வருதோ, அதுபோல் இந்த லேப்ரோஸ்கோப்பி மூலமாகவே அந்த நீர்க்கட்டிகளை உடைச்சி அதை க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ இப்படி உடைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய நீர்க்கட்டிகள் வந்துட்டு நிறையா இருக்கிறது வந்து குறைஞ்சி மாதவிடாய் சம்பந்தமான இல்லை கர்ப்பப்பை சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் உங்களுக்கு நிவாரணம் அளிக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நார்மலாகவே ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கும் உங்களுடைய மாதவிடாய் தள்ளி போகுது, இல்லை தொடர்ந்து உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிட்டு ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கிறது, இந்த பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு குணப்படுத்துவதற்கு இந்த ட்ரீட்மெண்ட் வந்துட்டு ஒரு நல்ல முறை ஆக இருக்குது. ஸோ இந்த லேப்ரோஸ்கோப்பி டெஸ்ட் மூலமாகவே சின்னப்பையில் இருக்கக்கூடிய அப்புறம் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய இந்த கர்ப்பப்பை நீர்க்கட்டிகளை வந்துட்டு பலூனில் ஊசி குத்தினா அது எப்படி வந்துட்டு உடஞ்சி அந்த தண்ணி வெளியே வருதோ, நம்ம கையில் கொப்பில் வந்திருக்கோம் அதில் நம்ம ஊசி குத்தினா எப்படி அது உடஞ்சி தண்ணி எப்படி வெளியே வருதோ, அந்த மாதிரி இந்த நீர்க்கட்டிகளை உடைச்சி வெளியே எடுக்கிறாங்க. ஸோ இப்படி உடைச்சி எடுக்கிறதுனால கர்ப்பப்பையில் நீர்க்கட்டிகளுடைய எண்ணிக்கை வந்துட்டு கம்மியாகுது. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஹார்மோன் ட்ரீட்மெண்ட். பெண்களுடைய கர்ப்பப்பையில் சுரக்கக்கூடிய ப்ரொஜெஸ்டிரோன், ஈஸ்ட்ரோஜன் இந்த ஹார்மோன்களுடைய அளவை அதிகரித்து ஆண்களுக்காக சுரக்கக்கூடிய ஆன்டிரோஜன் அளவை வந்துட்டு குறைக்கிறது மூலமாக கர்ப்பப்பையில் வந்துட்டு நீர்க்கட்டிகளை சரி செய்ய முடியுது. அது மட்டும் இல்லாமல் கர்ப்பப்பையில் நீர்க்கட்டிகளை இதுக்கப்புறம் வரவிடாமல் தடுக்க முடியுது. ஸோ இந்த லேப்ரோஸ்கோபி ட்ரீட்மெண்ட் மூலமாக கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கருமுட்டை வந்து நல்லா முதிர்ச்சி அடைஞ்சு ஒரு கரு உருவாக்கக்கூடிய ஒரு நார்மலாகவே குழந்தை பெற்றுக்கக்கூடிய தன்மையை வந்துட்டு ஏற்பட செய்யுது. ஸோ ஸ்டேஜ் 3 லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் முறையில் தான் அவங்களுக்கு கர்ப்பப்பை நீர்க்கட்டிகளை குணப்படுத்தி அவங்க இயற்கையான முறையிலே தாய்மை அடைவதற்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாதவிடாய் கோளாறுலேருந்து கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள்லேருந்து அவங்களுக்கு குணப்படுத்துகிறாங்க, அவங்களுக்கு நிவாரணம் வந்துட்டு டாக்டர் சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்தது நீங்கள் இந்த கர்ப்பப்பை நீர்க்கட்டிகளுக்கு இப்போ ஏதோ நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கலை, நான் ஆல்ரெடி குழந்தை பெற்றுட்டேன், எனக்கு 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நான் என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அப்படின்னு நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னா இந்த கர்ப்பப்பை நீர்க்கட்டிகளில் பல பிரச்சனை வருது, உங்கள் உயிருக்கே ரொம்ப ஆபத்தாக இருக்கும். என்னென்னா உங்களுக்கு இன்சுலின் லெவல் கம்மி பண்ணி சுகர் டயபெட்டிஸை வந்து உண்டு பண்ணும், இதயம் தொடர்பான ப்ராப்ளம் உண்டு பண்ணும், ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, பிளட் வசல்ஸ் ரத்த நாளங்களில் வந்துட்டு உங்களுக்கு அடைப்பு ஏற்படுத்துக்கான வாய்ப்பு இருக்குது, உடம்புல அதிகமான கொலஸ்ட்ரால் சேர்ந்து உங்களுக்கு வெயிட் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது, மார்பகத்தில் வந்துட்டு புற்றுநோய் ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதனால் இந்த கர்ப்பப்பை நீர்க்கட்டிகள் அறிகுறி உங்களுக்கு தெரிஞ்ச உடனே நீங்கள் முறையான ஒரு டாக்டரை அணுகி முறையான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. இது சீக்கிரமாக குணமாகிடும். ஆரம்ப ஸ்டேஜில் ரொம்ப ஈஸி, இந்த ஹார்மோனல் கண்ட்ரோல் பண்ணி அதை குணப்படுத்திடுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு டாக்டர்கிட்ட போங்க, இந்த அறிகுறி தெரிஞ்சும் போகாமல் இருக்காதிங்க.
இந்த கர்ப்பப்பை நீர்க்கட்டிகளை எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் குணப்படுத்திட முடியும். ஸோ அதனால் தைரியமாக இருங்க, எல்லாருமே வந்துட்டு குழந்தை பெற்றுக்க முடியும், நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ முடியும். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஏன் இந்த கர்ப்பப்பை நீர்க்கட்டிகள் வருது, இதுக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள் எல்லாம் உடம்புல ஏற்படும் என்பதையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்கை கொடுத்துருக்கா, அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த கர்ப்பப்பை நீர்க்கட்டி இருக்கிறவங்களுக்கு ஆரம்ப காலத்தில் எப்படி நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை பயன்படுத்தி ஓம் ரெமடிஸ் மூலமாக குணப்படுத்துவது என்பதை தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கிறவங்க என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் டாக்டர்ஸ் பண்ணி இந்த கர்ப்பப்பை நீர்க்கட்டியில் குணப்படுத்துகிறாங்க என்பதை தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதனால் எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்குமே இந்த நாலேஜை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.